பொம்பேயு மக்கள் ஏன் கல்லாக மாறினார்கள்? இதை பற்றி தான் இன்றைக்கு காணொளி பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். நான் உங்கள் என்எல் கார்த்திக். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பொம்பேயை கண்டுபிடிக்க தொடங்கிய போது ஃபியூமிஸ் மற்றும் சாம்பல் குப்பைகளின் அடுக்குகளுக்குள் காற்று பைகளுக்குள் எலும்புகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அது முழுவதும் ஒரு வகை பூச்சி மூலம் பூசப்பட்டது போல் தெரிந்தது. அவற்றை ஆராய்ந்தபோது எரிமலையின் தாக்கத்தால் இவ்வாறு நிகழ்ந்திருக்கலாம் என்று முடிவுக்கு வந்தனர். இத்தாலியில் தெற்கு பகுதியில் உள்ள வெசுவியஸ் எரிமலை கிபி 79 பயங்கரமாக வெடித்து சிதறியது. இதனால் இதன் லாவா குழம்பு கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் உயரம் வரை எழும்பிருக்கக்கூடும் என கணிக்கின்றனர். அவ்வளவு உயரத்தில் சென்றவுடன் மேலெழும்பிய உருகிய பாறைகள் மிக சூடான சாம்பலுடன் வெளியேறி வினாடிக்கு 1.5 மீட்டர் என்ற அளவில் சிறிய பாறைகளாக சிதறி விழுந்தன. இவை இரோஷிமா நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டுகளை விட 100,000 மடங்கு வெப்ப ஆற்றலை உமிழ்ந்தவாறு விழுந்துள்ளன. அப்போதைய காலத்தில் இப்பகுதி ரோமன் பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. இது நிகழ்ந்த சில நிமிடங்களுக்குள் இப்பகுதி முழுவதும் அழிக்கப்பட்டு சாம்பல் நிறைந்த பகுதியாக காணப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக பரவியுள்ளது. மொத்தம் 20,000 மக்கள் இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்பட்டாலும் 1,500 உடல்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த 1,500 நபர்களும் இதுபோன்று உருகி பாறையாக மாறி உள்ளதாக கூறப்படுகிறது. சுருக்கமாக கூறினால், மேக்மா குழம்பு எரிமலையிலிருந்து வெளியேறிய பின் அதன் வெப்பம் குளிர்ந்து பாறையாக மாறும் என்று கூறுவோம் அல்லவா? அதுபோல இந்த மக்களின் மீது செயல்பட்ட வெப்பம் அவர்களது உடல்களை முழுவதும் அழிக்காமல் கடுமையாக வெப்பப்படுத்தி காலப்போக்கில் அதை பாறையாக மாற்றியுள்ளது. மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் என்எல் கார்த்திக்.